முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் திமுக அரசு தமிழ் பரப்புரை கழகத்தை தொடங்கியிருப்பதை குறிப்பிட்டு இதன் தொடக்க நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஆற்றிய உரையையும் எடுத்து கூறியுள்ளது தமிழ் வாழும் காலமெல்லாம் நின்று நிலைபெறக்கூடிய தமிழ் பரப்புரை கழகத்தை தொடங்கி வைப்பதை எனது வாழ்நாள் கடுமையாக மட்டுமல்ல வாழ்நாள் பெருமையாகவும் கருதுகிறேன் வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்பதை முழக்கமாக கொண்ட திமுக அரசுக்கு தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்குவது என்பது முழுமுதற் கடமையாகும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமை பொங்க அறிவித்ததையும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது திமுக ஆட்சி தொடங்கிய காலம் முதல் தமிழாட்சி தான் நடந்து வருகிறது பேரறிஞர் அண்ணா நாம் வாழும் நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார் தமிழும் ஆங்கிலமும் தான் என்ற இருமொழி கொள்கையை சட்டமாக்கினார் பல்லாயிரம் ஆண்டு பழமை கொண்ட தமிழுக்கு செம்மொழி தகுதியை ஒன்றிய அரசிடமிருந்து பெற்றுத்தந்தார் தமிழின தலைவர் கலைஞர் பொறியியல் கல்லூரி வரை தமிழில் படிக்கலாம் என்ற நிலையை உருவாக்கி அனைத்து நூல்களையும் தமிழில் மொழிபெயர்த்து வழங்கினார் கலைஞர் இதன் தொடர்ச்சியாக தமிழாட்சியை நடத்தி வருகிறார் இன்றைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் என முரசொலி தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு துறைகளில் உள்ள பணியிடங்கள் மற்றும் மாநில பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள பணியிடங்கள் அனைத்திலும் தமிழ்நாட்டு இளைஞர்களை நூறு சதவீதம் நியமனம் செய்யும் பொருட்டு தேர்வு முகமைகளால் நடத்தப்படும் அனைத்து போட்டி தேர்வுகளிலும் தமிழ் மொழி பாடம் தகுதி தேர்வாக கட்டாயம் என ஆக்கப்பட்டுள்ளது தமிழ் மொழி தகுதி தாழ் தேர்வர்கள் அனைவருக்கும் கட்டாயப்படுத்தப்படுகிறது கட்டாய தமிழ் மொழி தாளில் குறைந்தபட்சம் நாற்பது சதவிகித மதிப்பெண் தேர்ச்சி கட்டாயப்படுத்தப்படுகிறது தகுதி தாளில் தேர்ச்சி பெறாதவர்களின் இதர போட்டி தேர்வு தாள்கள் மதிப்பீடு செய்யப்படாது தற்போது நடைமுறையில் உள்ள பொது தமிழ் ஆங்கிலம் ஆகிய தேர்வுகளில் தாள் நீக்கப்பட்டு பொது தமிழ் தாள் மட்டுமே மதிப்பீட்டு தேர்வாக அமைக்கப்படும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் உள்ளிட்ட மாநிலத்தில் உள்ள அனைத்து தெரிவு முகமைகளை பொறுத்தவரையில் கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு நடத்தப்படுகிறது போன்றவற்றை பட்டியலிட்டுள்ள முரசொலி இதுதான் தமிழாட்சியின் முக்கிய மகுடம் என புகழ்ந்துரைத்துள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சி நடத்த அரசு உதவி வருகிறது சென்னையில் நிரந்தர புத்தக பூங்கா அமைக்க இடம் ஒதுக்கீடு செய்யப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார் மதுரையில் கலைஞர் பெயரால் ரூபாய் நூற்று பதினான்கு கோடி மதிப்பீட்டில் மாபெரும் நூலகம் அமைய இருக்கிறது என்பனவற்றையும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது தமிழ் நூல்கள் நாட்டுடைமை எழுத்தாளர்கள் பிறந்த நாளில் கூட்டங்கள் குறைந்த விலையில் சங்க இலக்கிய நூல்கள் வெளியீடு திராவிட களஞ்சியம் உருவாக்கம் இதழியலாளருக்கு கலைஞர் எழுதுகோல் விருது உலக பல்கலைக்கழகங்களில் செம்மொழி தமிழ் இருக்கைகள் நூலகங்களுக்கு சிற்றிதழ்கள் இலக்கிய மாமணி விருதுகள் உயரிய விருது பெற்ற எழுத்தாளருக்கு கனவு இல்லம் திசை தோறும் திராவிடம் முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் என ஏராளமான தமிழ் காப்பு திட்டங்களை இன்றைய திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும் முரசொலி பட்டியலிட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபது எழுபதாம் ஆண்டுகளில் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் சார்பில் வெளியிடப்பட்ட நூல்களில் நூல்களை இந்த ஓராண்டு காலத்தில் மறுபதிப்பாக வெளியிடப்பட்டுள்ளது ஆங்கிலம் மலையாளம் தெலுங்கு கன்னட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியாகியுள்ளன இத்தகைய மொழிபெயர்ப்பு பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது கோல்ட்வெல்லின் திராவிட அல்லது தென்னிந்திய குடும்ப மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலை மொழி அறிஞர் ப ரா சுப்பிரமணியம் மொழிபெயர்த்து தர அதனை அரசு வெளியிட்டுள்ளது சங்க இலக்கிய நூல்கள் செம்பதிப்பாக வெளிவர இருக்கின்றன என குறிப்பிட்டுள்ள முரசொலி இவை அனைத்துக்கும் மகுடம் வைப்பதைப் போல தமிழ் பரப்புரை கழகத்தை முதலமைச்சர் தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது ஹிந்தி பிரச்சார சபாக்களை போல இவை தமிழ் பரப்புரை கழகமாக உருவெடுத்துள்ளன என்றும் முரசொலி கூறியுள்ளது உலக நாடுகளில் உள்ள தமிழ் உறவுகள் அனைவரும் எளிதில் தமிழ் படிக்கவே இந்த பரப்புரை கழகம் தொடங்கப்பட்டுள்ளது தமிழ் இணைய கல்வி கழகத்தின் மூலமாக இது முன்னெடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ள முரசொலி இந்த தமிழ் இணைய கல்வி கழகத்தை உருவாக்கியதே முத்தமிழ் அறிஞர் தான் என்பதையும் நினைவு கூர்ந்துள்ளது ஐந்து நிலைகளில் இந்த பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இப்போது ஒரு நிலை பாட புத்தகம் அந்த புத்தகம் இருபத்தி நான்கு மொழிகளில் உருவாகி இருக்கிறது பாடமாக படிக்காமல் செயல்வழி கற்றல் முறைப்படி துணை கருவிகள் வழங்கப்பட்டுள்ளன ஒளி ஒலி புத்தகமாக இணைய வழியில் கற்கலாம் அசை ஊட்டும் காணொலிகள் அதிகமாக இருக்கும் புத்தகத்தில் உள்ள பயிற்சிகளை தானே செய்து பார்த்து கொள்ளலாம் தமிழ் மொழியை தமிழர்களும் தமிழ் படிக்க விரும்பும் அயல் மொழியினரும் கற்றுக்கொள்ள வாய்ப்பாக இந்த முயற்சியை தமிழ் இணைய கல்வி கழகம் வடிவமைத்துள்ளது என தமிழ் பரப்புரை கழகத்தின் செயல்திட்டங்களை திட்டங்களை முரசொலி விவரித்து கூறியுள்ளது இப்படி கற்றுக்கொள்பவர்கள் தேர்வு எழுதுவதற்காக கற்றல் மேலாண்மை அமைப்பும் உருவாக்கப்பட்டுள்ளது இதற்காக நூறு ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் இப்பயிற்சிக்கு முன் வருபவர்களுக்கு பட்டய சான்றிதழும் தரப்பட இருக்கிறது இதன் மூலமாக தமிழ் ஆர்வம் கொண்டவர்கள் அனைவரும் தமிழ் கற்பிக்கும் ஆசிரியர்களாக ஆவார்கள் அவர்களது தமிழ் ஆர்வமானது சமூகத்துக்கும் பயன்படும் தமிழ் கலைகள் இதே பாங்கில் கற்றுத்தரப்பட உள்ளது தேவாரம் உள்ளிட்ட நம்முடைய இலக்கியங்கள் இசை வடிவிலும் கிடைக்க இருக்கின்றன என்றும் முரசொலி பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளது தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகையில் செய்தல் வேண்டும் என்றார் மகாகவி பாரதி என கூறியுள்ள முரசொலி இதனை தமிழாட்சியின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரவச் செய்து கொண்டிருக்கிறார் என தெரிவித்துள்ளது